நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சைபர் கிரைம் காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆசிஸ் ராவத் அவர்களின் உத்தரவின் பேரில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு மோகன் நவாஸ் அவர்களின் தலைமையில் சைபர் கிரைம் ஆய்வாளர் திரு பிலிப் மற்றும் காவல் ஆளுநர்கள் இதுவரையில் சுமார் 6 லட்சம் பணம் மீட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதிமன்றம் மூலம் கொடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 56 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ரூபாய் 18 லட்சம் மதிப்புள்ள 90 செல்போன் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் வழங்கப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு மோகன் நவாஸ் அவர்கள் செல்போன்களை தவறவிட்டவர்களிடம் மீட்கப்பட்ட செல்போன்களை வழங்கி அவர்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தினார். நிகழ்வின் போது ஊட்டி நகர காவல் துணை கண்காணிப்பாளர் திரு மகேஸ்வரன், சைபர் கிரைம் ஆய்வாளர் திரு பிலிப் உட்பட காவலர்கள் பலர் உடனிருந்தனர். அதனால் செல்ஃபோனில் அக்கௌண்ட்டு ஆன்லைன் அக்கௌண்ட் வந்துக்கூடியவங்க தயவுசெய்து அப்பப்போ பாஸ்வேர்டு மாற்றுங்க. யாருக்கு கூப்பிட்டு பேசினாலும் உங்களோட பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க. உங்களுடைய ஃபோன் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க, பாஸ்வேர்டு கேட்பாங்க, தேவையில்லாம் பேசுவோம். பல கம்யூனிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார், பல விதமான வாட்ஸ்அப்பில் வந்து பேசிகிட்டே இருப்பான். சித்திக்காரர் வேணுமே பேச ஒரு சில இந்திக்காரர்களும் பார்த்து கேட்டிருப்பீங்க சார், நீங்கள் கொடுங்க சார் எங்களுடைய வாட்ஸ்அப் நாங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை கொடுங்க, நான் வந்து பேங்க்ல வந்து பேசுகிறேன் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டவர்கள்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா. அவங்ககிட்ட இருந்து கேட்டு 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 நம்மளோட தகவலை போற எடுத்துருவாங்க. இப்போ நிறைய வந்து இந்த ஸ்கேமிங் அப்ளிகேஷன் வந்து ஃபேக் அப்ளிகேஷன் வந்து உள்ளே வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து அதை போலீஸில் சொல்லி அதை ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ள உங்கள்கிட்ட 1 லட்சரூபா பணம் இருந்ததுன்னா அது டக்குன்னு அவங்க கைக்கு போயிடும். பேங்கில் நாங்கள் சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருவோம். ஆனால் அதுக்குள்ளே கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்க, பணத்தை ஆட்டே போட்டுருவாங்க. நமக்கு பணம் போச்சு, அப்புறம் அவரை பிடிச்சி அவர் யார் குற்றவாளியான்னு கண்டுபிடிக்கல, அவர் அந்த பணத்தை செலவழிச்சு போயிடும். எல்லோரும் கூப்பிட்டு அழைப்புக்கு இங்கே வந்ததுக்கு நன்றி எல்லாருக்கும். முடியதும் எல்லாருக்கும் அந்த ஃபோனை கொடுத்துலாம் சார். விஷயம் லோகேஷ் கங்கா பதினேழு பண்ணு வாங்க, அப்படியே வந்து இது பார்த்து கூட எடுத்துருவாங்க. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.